கனையை சாப்பிட்றோம். இந்த படத்தோட கேஸ்டிங்கை பார்த்துல, இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சின்னா, அவர் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர் வீராங்கன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து காசி மாயன். இப்போ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1989 நடக்கக்கூடிய கதைக்களமாக தான் வந்து ஆரம்பிக்குது. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மூணு பேர் வந்து ஹீரோ உட்பட மூணு பேர் வந்து திருடுறாங்க. பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க திருடுறாங்க. இவங்க எல்லாருமே திருடிட்டு கொண்டு போய் நைட்டோட நைட்டாக மலைக்கோயிலில் போயிட்டு ஜமீன் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜமீன் கேரக்டர் வந்து பசுபதி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ராட்சசன் படம் சியாங்கல் படத்தில் நடித்தவர் அவர் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது எடை போட்டு எல்லாருக்குமே வந்து பிரிக்கிறது, அவரை பிரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் அவங்க பெரியப்பாவுக்கு வந்து கிராமத்தில் வந்து ஒரு சண்டை வருது. பெரியப்பா வந்து ஹீரோ வந்து அடிச்சிடாரு. அவங்க வந்து இவனை வந்து ஹீரோ வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு தான் வந்து கதாநாயகனை தேடி வருது. அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து கதாநாயகி வந்து ஒரு உதவி பண்ணியிருப்பார். அதனால் வந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணு வந்து கதாநாயகனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒன் சைடாக. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு, கதாநாயகன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாரா இல்லையா, இந்த பகை என்னாச்சு, இந்த எதுக்காக அவனுங்க வந்து கலவணி பயிர்களை மாறினாங்க, அதாவது திருடங்களை மாறினாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா அந்த படத்தோட முழு நில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. கணேசாபுரம் படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கிராமத்தை வந்து அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு கேமராமேன் அவர்கள். அதுக்கப்புறம் படத்தோட ரீரெக்கார்டிங், அதுதான் வந்து படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், அதாவது ஹீரோ சின்ன எழுதிய வசனங்கள் வந்து வார்த்தைகள் வந்து தெளிவாக அழகாக இருக்குது. அந்த வசனங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பலன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா கதாநாயகியோட நடிப்பு, அதாவது கதாநாயகன் கதாநாயகி நடித்தவங்க எல்லாருமே இந்த புதுமுகங்களாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லாவே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்க நிறைய இளைஞர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பாடல்கள் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாவே கேட்கக்கூடிய அளவுள்ள கிராமத்து பாடல்கள் ரொம்பவே அருமையாக ரசிக்கும்படியாக இருக்குது. அப்புறம் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடிகளை வந்து இயக்குனர் அவர்கள் வந்து சேர்த்துருக்கலாம். காமெடி இல்லாதது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன காமெடிகளை சேர்த்துருந்தா அப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மைனா குங்கி பருத்தி வீரன் வரிசையில் வந்து இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தமிழ் சினிமா. 2021 வெளிவந்த படங்களில் இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த கணேச படம் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் பார்க்கலாம்.